வணக்கம் நண்பர்களே, எம்எஸ்சிஆர்டி யூடியூப் சேனல் பண்ணாரோம் நண்பர்கள். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா 10 பெட் மானா போட்டு ஆர்டர் போட்டிருக்காங்க, அதை பற்றி பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நிறைய பேர் வீடியோ பார்த்துட்டு வரீங்க நண்பர்களே, அது எதுவும் குறையில்லை. முடிஞ்ச வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டால் நல்லாயிருக்கும், ஏன்னா அடுத்தடுத்து வீடியோ வரும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நம்ம சேனல் வந்து பார்த்திங்கன்னா 1500 பேர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க, இன்னொரு இதுவும் குறைவு தான். இத்தனை நம்ம சேனல் ஓப்பன் பண்ணி இத்தனை நாள் ஆனது இது கம்மி தான். முடிஞ்சது சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இப்போ ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ இது வந்து விழுப்புரத்துக்கு போகுது போர்டு, ரெண்டு போர்டு ப்ளஸ் இது போர்டு வந்து லோக்கலில் கொடுத்துட போகிறோம். இது ரெண்டு பார்த்திங்கன்னா காமன் ஒரே மாதிரி, இது மட்டும் பாருங்கள் மாறும். இந்த டிரான்ஸ்டுக்கு வந்து பேஸ் அதிகமாக இருந்தாங்க, அதுக்காக அந்த டிரான்ஸ்டர் போட்டு கொஞ்சம் மாற்றி வச்சுருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து டிரைவர் போர்டே கேட்டிருக்காங்க, டிரைவர் போர்டு அவங்ககிட்ட இது 5200-9430 ஒரிஜினல் இருக்குதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது ரெண்டு, இது வந்து லோக்கலுக்கு வந்து நம்ம ஃபில் பண்ணி தரப்போகிறோம். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஈட்சிங் பிளேட் கேட்டிருந்தாங்க, 12 லேப் ஈட்சிங் பிளேட்டு, இந்த ஆர்டர் போட்டுட்டோம், வந்துடுச்சு 12 லேப் ஈட்சிங் பிளேட்டு. இதை பார்த்துடலாம், 12 லேப் ஈட்சிங் பிளேட் வந்து உடனே நம்மளுக்கு கிடைக்கிறதில்ல, கொஞ்சம் ஆர்டர் போட்டு லேட் ஆகணும். நான் ஆர்டர் போட்டு வச்சுருந்தேன், இப்போ தான் வந்துருக்கு. பேக் இன்னும் பேக் கூட ஓப்பன் பண்ணல, ஓப்பன் பண்ணிடலாம் இருங்க. நண்பர்கள், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 10 லேப் ஈட்சிங் பிளேட் ஆர்டர் போட்டிருந்தோம், வந்துடுச்சு, அந்த ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். ஓகேங்களா, நண்பர்கள் இது பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஓப்பன் பண்ணிட்டோம். அதனால் ஈட்சிங் பிளேட் போட்டு எவ்வளோ போட்டு கட்டி ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். இது நம்பர் வந்து ரெண்டு புக் பண்ணிவிட்டு விழுப்புரம், உனக்கு அமௌண்ட் போட்டுபடி ரெடி பண்ணிட்டு சொல்லுங்கள், இன்னொரு அமௌண்ட் போகிறோம்னு சொல்லிட்டு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம லோக்கல்லே கொடுக்குறதுக்காக ரெடி பண்ணியிருக்கோம். இப்போ வந்து இது ரெண்டு மட்டும் எடுத்துக்கலாம், ரெண்டு லோக்கலுக்கு ரெண்டு ப்ளஸ் நம்மளுக்கு ஒன்று மூணு எடுத்துக்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இதுக்கு வந்து டியூப் லோப் தான் யூஸ் பண்ணுறோம், டியூப் லோப்பில் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ ஆர்டர் போட்டு இப்போ தான் வந்திருக்கு. இப்போ இதுக்கு மேலே தான் இதுக்கு வந்து ஃபிக்ஸ் பண்ணணும், இதுக்கெல்லாமே ட்ரில் போடணும். இது போர்டு வந்து அவர் ட்ரில் போட்டு ஸ்க்ரூ போட்டு கொடுத்துருங்க, நான் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன்னு சொல்லியிருக்கேன். அப்படியே இப்போ இதுக்கு வந்து ட்ரில் போடணும், இது ரெண்டுக்கு வந்து மொத்தம் 3 ஸ்பேருக்கு எல்லாருமே ட்ரில் போட்டாகணும். ட்ரில் போட்டு ஃபிக்ஸ் பண்ணணும், ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த டிரைவர் போர்டு ஆல்ரெடி நம்ம செக் பண்ணிட்டோம். எப்பவுமே நம்ம டிரைவர் போர்டு கொடுக்காதமே செக் பண்ணிவிட்டு இப்போ வந்து இது வந்து ட்ரில் போட்டு கஸ்டமருக்கு அனுப்பிடலாம், அவ்வளோதான். அதுக்கு செக் பண்ணுறது பார்த்தீங்கன்னா இந்த பாருங்கள் 5200-9430 இது வந்து 10 இருக்குது, 10 கொடுத்து நம்மளால் செக் பண்ண முடியாதுன்றதுனால ரெண்டு கொடுத்து செக் பண்ணிக்கிறோம். லெஃப்ட் ரைட்டுக்கு ஓகே ஆகிடுது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பவர் டிரான்ஸ்டர் பார்த்தீங்கன்னா பாருங்கள், இது வந்து பார்த்திங்கன்னா 80-080 இது வந்து 0-12 இது வந்து பார்த்திங்கன்னா 24-24-024 நம்ம நார்மல் 5200 யூஸ் பண்ணும்போது 24-024 யூஸ் பண்ணிக்குவோம். அந்த 10 பேட்டுக்குன்னு பார்த்தீங்கன்னா 80-80 இருக்கும், அது யூஸ் பண்ணி இங்கே டெஸ்ட் பண்ணிடுறோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா அங்கே பாருங்கள், இதில் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி வீடியோ போட்டிருக்கோம் பார்த்துருப்பீங்க, உள்ளே வந்து புரோலாஜிக் போர்டு இருக்குது, புரோலாஜிக் போர்டு வந்து இருக்குது. அதை எடுத்துகிட்டு ஜெம்டெக் புரோலாஜிக் போர்டு 6 சேனல் இருக்குது, 6 சேனலுக்கு இது வந்து 2 சேனல், பேசிக் ட்ரிபிள் 2 சேனல், இது சரௌண்ட் 2 சேனல், சென்டர் சப் எல்லாமே காமனாக கொடுத்துட்டோம். இது கொடுத்து தான் செக் பண்ணி பார்க்குறோம், செக் பண்ணி பார்த்துட்டு ஓகேன்ற பட்சத்தில் கஸ்டமருக்கு அனுப்பிச்சிடுறோம். இப்போ இன்றைக்கி வந்து இது ஆர்டர் சொல்லியிருக்கோம், இது அனுப்பிச்சிடலாம் நண்பர்களே. ஈட்சிங் பிளேட் தான் கேட்டிருந்தீங்க பாருங்கள், ஈட்சிங் பிளேட் வந்துடுச்சு, இதை வந்து ஈட்சிங் பண்ணணும் பாருங்கள், நம்மளுக்கு வந்து நம்ம அளவுக்கு அது கரெக்டாக இருக்கும். ஓகேங்களா, இந்த அளவுக்கு இந்த ரேஞ்சு ஃபிக்ஸ் பண்ணணும். நம்மளுக்கு வந்து அளவு சைஸோட பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சைஸ் வந்து 1 இன்ச் கம்மியாக இருக்கணும், 1 இன்ச் கம்மியாக இருந்தால் கரெக்டாக இருக்கும், 9 இன்ச்ன்றது. ரேட் வைஸ் பார்த்திங்கன்னா ஒரு 9 இன்ச்சுக்கும் 10 இன்ச்சுக்கும் ஒன்றும் வித்தியாசம் நம்மளுக்கு இல்லை, அதனால தான் பார்த்திங்கன்னா டைரெக்டாக இங்கே கொடுத்து இந்த இடத்துல செக் ஃபிக்ஸ் பண்ணி 10 இன்ச்சுக்கு அப்படியே கொடுத்துடலாம்னு சொல்லிட்டு ஐடியா பண்ணியிருக்கோம். 10 இன்ச்சுக்கு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம், ஒன்றும் லென்த்தாக ஒன்றும் பிரச்சனை இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, லென்த்தாக இருந்தாலே ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதனால தான் ஃபிக்ஸ் பண்ணுறது கொடுத்துருக்கோம். நம்மக்கிட்ட 10 லிப்பு 2 லிப்பு இது மாதிரி தான் யூஸ் பண்ணுறது, 6 லிப் நம்ம யூஸ் பண்ணுறதில்ல, நம்மளுக்கு அது செட் ஆக மாட்டேங்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த போர்டு யூஸ் பண்ணாலும் நம்ம போர்டு கம்பெனி போர்டு யூஸ் பண்ணுறது போது பார்த்திங்கன்னா 5200 யூஸ் பண்ணும்போது 24-024 5 amp HD
இது வரைக்கும் யூஸ் பண்ணால் 4 ஓம் ஸ்பீக்கர் யூஸ் பண்ணிக்கோங்க 8 இன்ச், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் அதே 3030 யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கம்பல்சரி 8 ஓம்ஸ் யூஸ் பண்ணுங்கள், ரிசல்ட் நல்லாயிருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. தொடர்ந்து வீடியோ பார்த்துட்டு வாங்க நண்பர்கள். இது எம்எஸ்சிஆர்டி யூடியூப் சேனல் பெண்ணாகிறோம். இதை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இதெல்லாம் எல்லாமே ட்ரில் போட்டு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு அடுத்து வரேன் நண்பர்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஸ்கேலில் வந்து பிளாக் கோடு போட்டுக்கணும். ஒரு கோடு போட்டு அந்த டான்ஸ்ட் வந்து நல்லா உட்கார மாதிரி செக் பண்ணிக்கணும், ஓகேங்களா? இந்த இடத்துல செக் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு கோடு போட்டு இந்த இடத்துல வந்து உட்கார மாதிரி செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பாருங்கள் எல்லாமே ட்ரில் பிட்டுக்கு மார்க் பண்ணிட்டு ஒரு குழி மாதிரி அடிச்சு விட்ருணும், டாட் போட்டு விட்ருணும். டாட் போடும்போது தான் பிசுக்கு, அதாவது ட்ரில் போடும்போது ட்ரில் பிட்டு அந்த இடத்துல நகராது. எதுவுமே மூணுமே அப்படிங்க பாருங்கள், 1, 2, 3 அந்த செக் பண்ணியாச்சு. இப்போ ட்ரில் பிட் போட்டுடலாம், இதுக்கு வந்து ட்ரில்லிங் போடணும். இப்போ ட்ரில் போட்டுடலாம், இப்போ ட்ரில் போட்டு உங்களுக்கு கண்டினியூ பண்ணிக்கலாம். நண்பர்கள் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அது ட்ரில் போட்டாச்சு, இது வந்து மிஷினில் வந்து தேய்ச்சாச்சு. தேய்ச்சிக்கிட்டு பாருங்கள் 8.0.1.9.4.3 வந்து லாக் பண்ணியாச்சு, பாருங்கள் ஃபுட்டு லாக் பண்ணியாச்சு. லாக் பண்ணிவிட்டு பேக் சைடு பாருங்கள் ஃபுட்டை சால்டர் பண்ணியாச்சு, ஃப்ரண்ட் சைடு ஃபுட்டை சால்டர் பண்ணியாச்சு. ஏன்னா அது ஒன்று நான் போடும்போது வீடியோ உங்களுக்கு ரொம்ப லென்த்தியாக வரும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது வந்து தின்னர் போட்டு வாஷ் பண்ணணும், ஃபுல்லாகவே தின்னர் போட்டு வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா போர்டு வந்து ஃபிக்ஸ் பண்ண முடியும், சரிங்களா? இந்த ரேஞ்சில் ஃபிக்ஸ் பண்ணணும். ஃபிக்ஸ் பண்ணிட்டா கரெக்டாக உட்காந்துக்கும், மேட்சிங் கரெக்டாக உட்காந்துக்கும். இப்போ ஃபிக்ஸ் பண்ணிடலாம், ஓகேங்களா? நண்பர்கள் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஹீட்சிங் போட்டு லாக் பண்ணியாச்சு, இங்கே ஃபுல்லாகவே தின்னர் ஊற்றி க்ளீன் பண்ணியாச்சு, ஊற்றி க்ளீன் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பேஸ்ட் போட்டாச்சு, ஹீட்சிங் பேஸ்ட்டு. அந்த பேக் சைடு பார்த்தீங்கன்னா டோட்டலாக எல்லாமே நெக்கெல்லாம் கட் பண்ணியாச்சு. இந்த இடத்துல பாருங்கள் ஒரு மூணு பின் கம்பி வளைச்சி விட்ருக்கேன், ப்ளஸ்ஸுக்கு பவர் செக்ஷனு ஸ்பீக்கர் ப்ளஸ்ஸு ஆடியோ இன்புட் மட்டும் கம்பி வச்சுருக்கேன். அது வந்து பார்த்திங்கன்னா லாக் பண்ணுற மாதிரி இருந்துச்சு, அது ஸ்பேர் காலி ஆகிடுச்சு, அதனால் அது மாதிரி வச்சுருக்கேன். சிம்பிளாக இருக்குன்றதுக்கு அதில் வச்சு லூஸ் பண்ணும்போது எதாவது லூஸ் கண்டக்ட் இருந்தாலும் பிரச்சனை வருது, அதனால் இது மாதிரி கம்பி பென் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வந்து மைக்கா சீட் எடுத்தாச்சு, மைக்கா சீட்டில் வந்து இதில் அப்ளை பண்ணணும், ஓகேங்களா? மைக்கா சீட் எடுத்து இதில் அப்ளை பண்ணணும். அப்படி இது மாதிரி அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணும்போது தான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஹீட்சிங் கரெக்டாக உட்காரும், ஷார்ட் ஆகாதுக்கு எல்லாத்துக்கும் எவ்வளோ ஹீட் ஆனாலும் ஷார்ட் ஆகக்கூடாது. அதுக்காக மைக்கா சீட் அப்ளை பண்ணுறோம். மைக்கா சீட் அப்ளை பண்ணிட்டு இதுக்கு மேலே வந்து பேஸ்ட் போடணும். பேஸ்ட் போட்டு அதுக்கப்புறமா நம்ம முடிச்சுக்கலாம் வேலையை. என்னென்ன பொருள் இப்போ வந்து பார்த்திங்கன்னா மேலே மைக்கா சீட் வச்சு, மைக்கா சீட்டுக்கு மேலே வந்து பேஸ்ட் விட்டாச்சு. பேஸ்ட் வச்சுட்டு வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஹீட்சிங் பிளேட் வந்து லாக் பண்ணணும். இந்த ஹீட்சிங் பிளேட் வந்து லாக் பண்ணிடலாம், லாக் பண்ணிட்டு ஸ்க்ரூ லாக் பண்ணணும். இப்போ வந்து ஹீட்சிங் பிளேட் வந்து லாக் பண்ணணும், ஓகேங்களா? ஏன்னா அது லாக் பண்ணும்போது எதுவும் மைக்கா சீட் வந்து நகரக்கூடாது, அது ஒரு கேர்ஃபுல்லாக இருக்கணும். லாக் பண்ணிவிட்டு மேலே ஸ்க்ரூ வச்சு லாக் பண்ணிடலாம். இன்னும் ஒர்க் முடிச்சாச்சு, லாக் பண்ணியாச்சு பாருங்கள். லைட்டாக பெண்ட் இருக்கிற மாதிரி இருக்கும், உங்களுக்கு வேணும்னா இந்த இடத்துல வந்து இது பெண்ட் இல்லாமல் இருக்கிறதுக்கு, ஏன்னா அது அங்கே லாக் பண்ணும்போது அந்த லைட்டாக பெண்ட் ஆயிரும் நம்ம சால்டர் பண்ணும்போது. உங்களுக்கு வேணும்னா அந்த லாக் பண்ணி வச்சுக்கலாம், ஃபுல்லாக லாக் பண்ணியாச்சு. அப்புறம் வந்து மல்டிமீட்டரில் வந்து இந்த எர்த்து நம்ம போட்ட சீட் ஏதாவது லாக்கு இருக்கா இல்லை போயிட்டுருக்கா அப்படின்போது எர்த்து பாஸ் ஆகும், அது மாதிரி இருக்கான்னு செக் பண்ணிடணும். செக் பண்ணிவிட்டு ஒர்க் முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து இது வந்து ஆடியோ இன்புட் கொடுத்து செக் பண்ணிடலாம், ஓகேங்களா? இது வந்து பார்த்திங்கன்னா இன்புட் கொடுக்குறது பார்த்திங்கன்னா 8080 இன்புட் கொடுக்குறோம், இன்புட் கொடுத்து செக் பண்ணிடலாம். நண்பர்கள் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணிட்டோம், 8080 இது வந்து பார்த்திங்கன்னா ஆடியோ இன்புட்டு, இது வந்து ஸ்பீக்கர் அவுட்புட்டு. ஸ்பீக்கர் அவுட்புட் பார்த்திங்கன்னா இந்த அக்குஜா இங்கே ஒரு இந்த இந்த ஸ்பீக்கரும் அது ரெண்டு ஸ்பீக்கரும் ஒர்க் ஆகுது. இது வந்து பார்த்திங்கன்னா அது மேட்சிங் காயிலோட ஒர்க் ஆகுது, மேட்சிங் காயில் நம்மக்கிட்ட இப்போ போட முடியல, அதனால் அப்படியே கொடுக்குறோம் பாருங்கள். பான் பண்ணி பார்க்குறோம் பாருங்கள், சாங்ஸு ப்ளே அதிகமாக இருக்கும் பாருங்கள். இந்த மாதிரி இந்த பிளாக் கலர் டிரான்ஸ்ட் போட்டால் ட்ரிபிள் அதிகமாக வரும், இது போட்டால் பேஸ் அதிகமாக வரும். நம்மளுக்கு வந்து ட்ரிபிள் அதிகமாக வேணுறதுக்காக இது ரெண்டு எக்ஸ்ட்ரா போட்டிருக்கோம், அது பாருங்கள். இந்த எல்இடி லைட்டு வந்து கூடவே யூ மீட்டர் மாதிரி ஒர்க் ஆகும், இல்லையா? சாங்ஸ் பாடும்போது அது பிளிங்க் ஆகிட்டே இருக்கும், ஓகேங்களா? இப்போ வந்து செக் பண்ணி வச்சு கிராஸாக இருக்குது, கிராஸாக இருக்குது ஸ்ட்ரெயிட்டாக நம்ம ஏதாவது ட்ரில் போட்டு ரெடி பண்ணணும். முடிஞ்ச வரைக்கும் இது வைக்கும் இது மாதிரி இருக்கக்கூடாது, இது நம்மளுக்கு இடம் இதுலேருந்து இது கம்மியாக இருக்குன்றதுக்காக இது ஃபிக்ஸ் பண்ணுறது. இது மாதிரி வைக்கும்போது நிறைய மாஸ்பெட் ஏதாவது டிரான்ஸ்ட் ஏதாவது ஃபைல் ஆகிட்டால் டோட்டலாக எல்லாத்தையும் கழட்ட வேண்டியது வரும், ஓகேங்களா? கழட்ட மாதிரி வரும்.
நம்ம முடிஞ்ச வரைக்கும் எல் ஷேப்பில் நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா எந்த ஃபால்ட்டு ஆனாலும் 5 to 2 ஃபால்ட் ஆனாலும் அந்த 5 to 2 மட்டும் செக் பண்ணி எடுத்துக்கலாம். அது நம்ம போர்டெலாம் ஃபுல்லாக கழட வேண்டியதில்லை. ஆனால் இந்த மாடலுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இடைவெளி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப லென்த்து இடைவெளி வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இதில் வந்து டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதில் இருக்கிற என்ன ஒரு கம்ப்ளைண்ட் ஆனாலும் டோட்டலாக போய் போர்டு கழட்டி எடுத்து தான் ஆகும். அது ஒரு டிஸ்அட்வான்டேஜ். மற்றபடிக்கு ஒன்றும் இல்லை, ரிசல்ட் எல்லாம் ஒன்றே தான். ஆனால் நம்மளுக்கு வந்து டைமிங் வந்து அதிகமாகும். ஓகேங்களா? தொடர்ந்து வீடியோ பார்த்துட்டாங்க நண்பர்களே. இது எம்எஸ்ஆர்டி யூடியூப் சேனல் பண்ணாங்க. மீண்டும் ஒரு அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா ஒரிஜினல் 5 to 2 போட்டிருக்கு. காஸ்ட் கொஞ்சம் அதிகமாகும். உங்களுக்கு இது மாதிரி ஏதாவது போர்டு வேணுனாலும் கேளுங்கள். இல்லை எங்கிட்ட 5 to 2 போர்டு ஸ்பேர் இருக்குது சார் அப்படின்னா டிரைவர் போர்டு மட்டும் கேட்டு வாங்கிக்காங்க. ஒரு டிரைவர் போர்டு வந்து 1000 வரும். நான் லைவாக சொல்லிடுறேன் என்ன போய்ட்டு, ஒரு போர்டு 1000 வரும். இது வந்து பார்த்திங்கன்னா ஹீட் சிங் பிளேட் வந்து 450 வரும். ஏபி உங்களுக்கு இருந்தால் வாங்கிக்காங்க. உங்களுக்கு டிரைவர் போர்டு வேணும்னா டிரைவர் போர்டு மட்டும் வாங்கிக்காங்க, ஒன்றும் பிரச்சனை. ஓகேங்களா? தொடர்ந்து வீடியோ பார்த்துட்டு வாங்க நண்பர்களே. நன்றி, வணக்கம்.